அழகாய மாதா காத்திடுவாய் எம்மை நீயே உன் பிள்ளைகள் நாங்கள் இங்கு பிரார்த்திக்க மேரிக்குட்டி ஏய் மேரிக்குட்டி என்னங்கம்மா மத்தியானம் மிச்சம் இருந்த மீன் வருவல மூடி வச்சு நான் பாரு இல்லனா மூடி வச்சிட பூனை தின்னுட போது சரிங்கம்மா ஆ நித்ய சகாய மாதா உன் பிள்ளைகள் நாங்க ஐயோ கோழி குண்ட மூணனா ஏய் மேரிக்குட்டி என்னங்கம்மா நீ மோழி குட்டிய அனுப்பி கோழி குண்ட அடைச்சிருக்கான்னு பாக்க சொல்லு பாம்பு நரியெல்லாம் வர இடம் சரி பாக்குறோம்மா நீ போய் பாருடி வேலை சொன்னா கோவம் வந்துடும் பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து வேலைக்கு வச்சா இப்படிதான் ஒரு அடியை சலிச்சுக்கிறா நித்ய சகாய மாதா காத்திடுவா எம்மை நீயே காத்திடுவா எம்மை நீயே இப்பதான் ஞாபகம் வருது ரப்பர் விலை இறங்கிக்கிட்டே போகுது பள்ளி பெருநாள் வேற வருது எங்களோட காணிக்க குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஏன் மேல தப்புன்னு நீ வருத்தப்படக்கூடாது அடுத்தது என் ஜார்ஜ் குட்டியோட விஷயம் அவனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு அவன் பொண்டாட்டிக்கு இதுவரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட வரல எப்படி வரும் உன் முன்னாடி மண்டி போட்டு வேண்டனும் டிவியே பாத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் வந்துருமா அவங்களுக்கு ஆசை இல்லாம இருக்கலாம் நான் என் பேர குழந்தைய கொஞ்சம் இல்ல அதே மாதிரி தான் ஜோஸ் குட்டியோட கல்யாண விஷயம் நல்லா கேட்டுக்க இன்னும் 1 மாசம் தான் உனக்கு டைம் அதுக்குள்ள நடக்கல நான் இந்த சபாஸ்டியன் புண்ணியவான்கிட்ட கேட்டு காரியத்தை சாதிச்சுக்குவேன் ஆ அப்புறம் எதுக்கும் தயவு எனக்கு வேண்டவே வேண்டான்னு இருந்துருவேன் மாதாவ மிரட்டியே பிரார்த்தனை பண்ணுவ போல இருக்கு உன் பிரார்த்தனை கேக்குறதுக்கு மாதாவுக்கு ரொம்ப பொறுமை வேணும்பா என்னடா எடுத்த உடனே பாட்டு பாடுவா நடுவுல வீட்டு பிரச்சனை அதுக்கப்புறம் புகார் கடைசியா மிரட்டல் இத பாருங்க நான் பிரார்த்தனை பண்ணும்போது இங்க உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன குத்தம் சொல்ல எந்த தகுதியும் இல்ல நான் தினமும் மாதா கிட்ட வேண்டதுனால தான் நீங்களும் உங்க பிள்ளைங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கீங்க ஒரு நாளும் சாயந்தரத்துல பிரார்த்தனை பண்றது இல்ல ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வர்றது இல்ல ஏதாவது கல்யாணம் அது இதுனாதான் சர்ச்சு பக்கமே வர்றது வந்தாலும் சாத்தான் சிலுவையை பார்த்த மாதிரி சர்ச்சுக்குள்ள காலை வைக்கிறது இல்ல இந்த பாருடி சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்றது இல்ல பெரிய விஷயம் இந்த பாரு இங்க இங்க சுத்தமா இருக்கணும் இதயம் சுத்தமானவன் புண்ணியம் செய்தவன் அவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் நான் 5-6 வருஷம் சர்ச்சில் ஃபாதர் கூட இருந்தல்ல ராத்திரி ஆனா அங்கேயும் இதே கதை தான் நடக்கும் யாரையும் கூட்டிட்டு வரேன் யாருன்னு பாருங்க சுகுணனா வா உட்கார் விஷயம் ஸ்கூல் விவகாரங்கள் எல்லாம் பாக்குறது என் பெரிய பையன் ஜார்ஜ் குட்டி தான் ஓஹோ நான் அவங்ககிட்ட சொல்றேன் சரி நான் கூட புது மேனேஜரை பார்க்க வரணும்னு தான் இருந்தேன் என் சின்ன பையன் ஜோஸ் குட்டி எஸ்டேட்ல இருக்கான் அவன் இங்க வரும்போது ஒரு புது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட உங்களை பார்க்க வருவான் அதை பார்த்து அந்த லோனை கொஞ்சம் சாங்ஷன் பண்ணி அதை பாத்துக்கலாம் ஒரு நாள் உங்க வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கோம் நான் எங்க வீட்டுல கூட்டி நிறைய தடவை வந்திருக்கேனே உன்னை யாரா கேட்டது இவர்கிட்ட சொன்னேன் சரி அப்ப நாங்க வரோம் எனக்கு தெரியும் அந்த தென்னந்தோப்ப வாங்கின நாள்ல இருந்து நீங்க அங்க போறதும் வர்றதும் எதுக்குன்னு எனக்கு தெரியாதா வழியாத வந்துட்டானே ஜார்ஜ் குட்டி அப்ப இவர் தான் புது பேங்க் மேனேஜர் சிவராஜ் ஹலோ ஹாய் இவரோட பொண்ணுக்கு +1 அட்மிஷன் வேணுமா அத பாத்து செய் சரிப்பா அப்ப நாங்க வரோங்க ஐயா வர சார் சரி வாங்க குடுங்க இந்த
புருஷன பார்த்தாதான் மகாராணி கோட்டை விட்டே கீழே இறங்கி வர்றது. பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஊத்துறா. ஜோசப், ராத்திரி தண்ணி அடிச்சா மட்டும் பத்தாது, தெளிவா இருக்கணும். எத்தனை தடவை கதவு தட்டுறது? சத்தியமா நீங்க தட்டது எனக்கு கேட்கலங்க. எப்படிடா கேக்கும்? அப்பா ரெண்டு ரவுண்ட் அடிக்கும் போது அவருக்கு தெரியாம நீ நாலு ரவுண்ட் அடிக்கிற, அவர் நாலு ரவுண்ட் அடிக்கும் போது நீ எவ்வளவு அடிப்பேன்னு தெரியாது எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் அநியாயமா பழி போடாதீங்க. அப்பா நீ யாடா ஜோசுகுட்டி, திருடன் திருடன் கத்துனாங்க. அது வந்து அப்பா எத்தனை தடவை கதவு தட்டுறது கேட்டா தானே, எப்படி கேட்கும்? ஒரு லெவல்ல அடிச்சா தானே. உங்க கூட சரக்கடிக்கிறது பத்தாதுன்னு வெளியில போய் சரக்கடிக்கிறானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். வெறுத்து போச்சு. அதான் சமயக்கட்டு பக்கம் போய் யாரா பேர் என்ன? மேரிக்குட்டி. மேரிக்குட்டி அவளை போய் நான் எழுப்ப போக அவ திருடன் திருடன்னு கத்திட்டா. ஆஹா, அதான். சரி சரி, நேரமாச்சு, எல்லாரும் போய் படி தூங்குங்க. சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. வாங்க நீ போ. உனக்கு அவ பேர் தெரியாதுல்ல? நம்பிட்டா. சரி நீ போய் தூங்கு. சரி சரி. அவளா? அவ மூணால இருந்து வந்திருக்கா. எங்க இருந்து வேணா வரட்டும், இப்படி ஒரு புது பொண்ணு வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுவேன். ஏன் அந்த பொண்ணு உருப்படியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாக்கும்? எனக்கு தூக்கம் வருது, என்ன விடுங்க. அது சரி, நான் சொன்ன புரிய உண்மையாக்கணும். இதை நீ குடிச்சா அப்பதான் காலையில அம்மா எழுந்திரிச்சு வரும்போது என் மேல கப்பல் வாடை அடிக்கும். ஐயோ என்ன கொடுமடா சாமி, கரண்ட் போயிடுச்சு. குளிக்க கொஞ்சம் சுடு தண்ணி போடுறியா? ஆமா, மேரிக்குட்டி எங்க? அக்கா கோயில்ல கூட்டுல அடைக்க போயிருக்காங்க. உன் பேர் என்ன? மோலிக்குட்டி. மோலிக்குட்டி நம்ம குடும்பம் தான். அப்ப நீ நம்ம மேரிக்குட்டியோட தங்கச்சியா? ஒரு வகையில தங்கச்சி மரதா. சரி, நேத்து ராத்திரி நீ என்ன பார்த்து என்ன கத்துன? திருட. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்தது இல்லல்ல, அதான் பயந்து போய் கத்திட்டேன். இப்ப பாத்துட்டேன்ல, இனிமே பயப்பட மாட்டியே. ஏன் அப்படி? அது ராத்திரி நான் வரும்போது கதவை திறந்து விடணும். எந்த கதவை திறக்கணும்? இந்த சமயக்கிட்ட கதவை திறந்தா போதும், நான் நைஸா உள்ள வந்துருவேன். இந்த விஷயத்தில என்னோட விளக்கெண்ணெய், குருமிளகு, கொப்பரை, புண்ணாக்கு, சுக்கு, காப்பி கொட்டை, மக்காச்சோளம், ரப்பரு, மீண்டும் விலை சரிவு. சகாயமாதா, இதுக்கு மேலே ரப்பரோட விலை குறைஞ்சது, உனக்கு ஏத்துற மெழுகுவத்தியோட எண்ணிக்கையும் குறையும். ராத்திரி ஆகட்டும், வச்சுக்கிறேன் என் கச்சேரிய. ஐம்பதிலும் ஆசை வரும், அந்த ஆசையிலும் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாது. அந்த ஆசையிலதான காலங்காத்தால நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு மாப்பிள்ளையாட்டு பொறுப்பிட்டீங்க. வயசானாலும் இன்னும் ஆசை மட்டும் அடங்கவே இல்லை. அடியே, நான் அப்பப்ப போய் அந்த தோட்டத்தை பாக்கலன்னு வச்சுக்க, அரசாங்கம் அத புறம்போக்கு நிலம்னு எழுதி எடுத்துடும். போதும் போதும், அத வாங்கின நாள்ல இருந்து நீங்க அங்க அடிக்கடி போறதும் அங்கேயே இருக்கிறதா எனக்கு நல்லா தெரியும். அத குடுத்துடலான்னு இருக்கேன். அதான் நல்லது, குடுக்கும் போது பத்தோ இல்ல இருபது சென்டோ அவ பேருக்கு எழுதி குடுத்துருங்க. அந்த மூணு குழந்தைகள ரெண்டாவதுக்கு நீங்க தான் அப்பான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்காளாம். ஏய், அவ அப்படி சொல்லிருக்க மாட்டான். பின்ன நானா சொல்லிக்கிட்டு தெரியுற? இத பாருங்க, உங்க ஆட்டத்தை எல்லாம் மூட்டை கட்டுங்க. இந்த ஏப்ரல் 14 வந்தா உங்களுக்கு 70 வயசு முடியுது. பிறந்தனால நல்லா கொண்டாடணும்னு ஜோசுகுட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால்தான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு கத்துற வேண்ட வழிய பாருங்க. நானும் அதான் யோசிக்கிறேன். எனக்கு 70 வயசு ஆச்சுன்னா நமக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சுல. தெரிஞ்சா சரி, அன்னைக்கு நான் பாட ஆரம்பிச்ச பாட்ட இன்னைக்கு பாடிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்ன பாட்டு? தொல்லையோட மொத்த உருவம்,
கர்த்தர் எந்தன் கையில் தந்தார் சந்தோஷத்தோட அதை வாங்கி அல்லேலூயா பாடுகின்றேன்.